வணக்கம் செங்கதிர் செய்திகளுக்காக சக்தி சாதனா. வேலூரில் காவலர்களின் வாரிசுகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம். 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் பாபு துவங்கி வைத்தார். வேலூர் காட்பாடியில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் வடக்கு மண்டல காவல்துறையின் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. இதில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த தற்போது காவல்துறையில் பணியாற்றும் மற்றும் ஓய்வு பெற்ற காவலர்களின் மகன் மகள்கள், அமைச்சு பணியாளர்களின் மனைவிகள் மற்றும் பெண் காவலர்களின் கணவர்கள் உள்ளிட்டோர் இம்முகாமில் கலந்து கொண்டனர். இதில் 25 நிறுவனங்கள் இன்று பங்கேற்றுள்ளனர். 8 மாவட்டங்களிலிருந்து 1000 பேர் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்றும் அங்கேயே நேர்முக தேர்வு நடந்து அன்று மாலை உத்தரவை பெறும் வகையில் இம்முகாம் நடந்துள்ளது. இதனை வேலூர் சரக காவல்துறை தலைவர் பாபு துவங்கி வைத்தார். இதில் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இம்முகாம் நாளையும் நடக்கிறது. தமிழகத்தில் முதன்முறையாக காவலர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் சென்னை, வேலூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இது நடத்தப்படுகிறது.